ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக் டோரா குக்கிங் கிளாஸில் வில்லேஜ் ஸ்டைல் எக் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தடவை வந்து நான் டிஎம்ஜி மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஎம்ஜி மசாலா சூப்பராக இருக்குது, ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த முட்டைக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முட்டைக்குழம்புக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 6 முட்டை எடுத்திருக்கேன், வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி அளவு தேங்காய்ச்சில், 3 பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன், சிறிய துண்டு வந்து இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வந்து கசகசா, 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இந்த மட்டன் மசாலா வந்து டிஎம்ஜி மட்டன் மசாலான்னு சொல்லி நான் வாங்கினேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லோரும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் வந்து தேவையில்லை. நமக்கு வந்து வாங்கிக்கிறதுக்கு 1/4 ஸ்பூன் வந்து கடுகுழுந்து பருப்பு, சோம்பு 1/4 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு அதில் வந்து ஆயில் விடாமல் இந்த வதக்க வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை தவிர மிச்சம் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆயில் விடாமல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவில் வந்து 1/2 உப்பு தான் இருக்கும், நம்ம மிச்சத்துக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம வதக்குறதுல தான் டேஸ்ட்டே, ஸோ நல்லா வதக்குங்க. இப்போ வதக்குனதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டோம். இதை நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தாளிக்க வேண்டிய திங்ஸ்லாம் அதில் போட்டுடலாம். சோம்பு, கடுகு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சு மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையை வந்து நல்லா நாலாப்புறமும் வந்து கீறி வச்சுக்கோங்க. கீறின பிறகு நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை நல்லா கீறி குழம்புல ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த முட்டை குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரிக்கு நல்லா கொதிக்கணும். இதில் வந்து இந்த குழம்போட எசன்ஸ் ஃபுல்லாக அந்த எக்குள்ளே வந்து இறங்கணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மசாலா யூஸ் பண்ணி இந்த முட்டை குழம்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க.